இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஆலு பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை தடவி பிசைஞ்சு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ண வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம், மிளகாய்த்தூள், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி ஆஃப் பண்ணுறேங்க. இப்போது உருளைக்கிழங்கை வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசிச்சிடுங்க. இப்போது அதில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுருங்க. இப்போது நம்ம கோதுமை மாவுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து அதை எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அது உள்ள ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கை வச்சு இந்த மாதிரி பேக் மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸ் மாவு எடுத்துகிட்டு இதை எப்பயும் போல் சப்பாத்தி மாவு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மெதுவாக தேயுங்க, இல்லைனா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். பார்த்து தேய்ச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய தெரியல இல்லை வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிங்கனாலும் ஸ்டஃப்டு பராத்தா சூப்பராக வரும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திரட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட ஆலு பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய்யும் ஊற்றி சுடலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அந்த ஸ்டஃபிங்கும் வந்து ஃபுல் சப்பாத்திலையும் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.